கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைவாக்கு பெற்றோர் மட்டில் நாம் எவ்வளவு உரிமையோடும் பிரமாணிக்கத்தோடும் இருக்கிறோம், அவர்களை வளர்ப்பதில், அவர்களை கண்காணிப்பதில். இயேசு கிறிஸ்துவினுடைய எதிரிகள் அவரை பிடிக்காதவர்கள், அவர் மீது எப்படி குற்றம் சுமத்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசுவின் சீடர்கள் கை கழுவாமல், குறிப்பாக அவர்களுடைய முன்னோர்களுடைய அடிப்படையான சம்பந்தமான பல்வேறு சடங்கு முறைகளை செய்யாமல், கை கழுவாமல், பாத்திரங்களை கழுவாமல் அவர்கள் உண்ண போகின்ற போது அவர்களை பார்த்து, என்ன உன்னுடைய சீடர்கள் நம்முடைய மூதாதையர்களுடைய பழக்கங்களை பின்பற்றாமல் இப்படி இருக்கிறார்களே என்று இயேசுவை குற்றம் சுமத்துவது போல அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை தருகிறார். அவர்களுக்கு உடனடியாக இந்த ராபிக்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி மட்டும் அவர்கள் பேசவில்லை, இந்த ராபிக்களுடைய பழக்க வழக்கம், பாரம்பரிய முறைமைகள், சட்டங்கள் எல்லாம் எப்படி உண்மையான கடவுளின் சட்டத்தை திருத்தி, கடவுளின் சட்டமே மறைந்து போகின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்து ஏம்புகிறார். அதற்கு குறிப்பிட்ட ஒரு சட்டம், 10 கட்டளையில் 4வது சட்டம், உன் கடவுளா உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட. ஆனால் இந்த சட்டத்தை ஒரு யூதன் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். காலப்போக்கில் அவன் பெற்றோரிடம் போய், உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை கோர்பான் ஆயிற்று என்று சொல்வாரானால், அந்த மனிதன் அந்த பெற்றோருக்கு எந்த கடமையையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த கோர்பான் என்றால் கடவுளுக்கு உரியதாக மாறிவிட்டது என்ற அர்த்தம், கடவுளுக்கு உரிய பரிசாக மாறிவிட்டது. கோர்பான் என்றால் பரிசு என்றார். எனவே கடவுளுக்கு கொண்டு போய் ஆலயத்தில் செலுத்திவிட்டால், ஒரு காணிக்கையை செலுத்திவிட்டால், அந்த மனிதன் அந்த பெற்றோருக்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த ஒரு கேடுகட்டான ஒரு முறைமையை இந்த யூதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்து அவர்களை கடுமையாக சாடுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சட்டத்திலிருந்து மக்களை பிரித்து உங்களுடைய பாரம்பரியத்தினாலும், உங்களுடைய கெட்ட எண்ணத்தினாலும் மக்களை வேறு விதமாக திசை திருப்பிவிடுகிறீர்கள். இப்படி ஏராளமான சட்டங்களை நீங்கள் திசை திருப்பியிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கடுமையாக சாடுகிறார். சாதாரண எளிய இந்த சீடர்கள் செய்கின்ற சிறிய தவற்றை நீங்கள் இப்படி சொல்லுகின்ற போது மக்களை எந்த விதத்திலெல்லாம் திசை திருப்பியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோரை மதித்து நட என்று சட்டம் சொல்லுகிறது. இன்றும் மனிதர்கள் தங்களுக்கென்ற ஒரு பழக்க வழக்கம், தங்கள் இஷ்டம் போல உலகத்தினுடைய பொருட்கள் மீதும், பணத்தின் மீதும் ஏராளமான அளவு கடந்த ஆசையினால், தன்னை இத்தனை நாட்கள் தங்கி வந்த தாயையும் தந்தையையும் முதியோர் இல்லத்திலும் காப்பகத்திலும் விட்டுவிட்டு, மனதே இல்லாமல், மனசாட்சி என்று ஒன்றே இல்லாமல் அலைந்து திரிகின்ற மனிதர்கள் என்று ஏராளம். இந்த பெற்றோர்கள் இந்த மனிதனை வளர்ப்பதற்கு எத்தனை விதமான தியாகங்களையும், பணப்பொருளையும், நேரத்தையும், காலத்தையும், தங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே இந்த மனிதனுக்காக செலவழித்திருக்கிறார்கள் என்பதை
ஒரு சில நேரங்களில் மனிதர்கள் மறந்து போய்விடுகிறார்கள். பெற்றோர்களுக்கு தேவையான மதிப்பையும் மரியாதையையும் கடைசி காலத்தில் அவர்கள் படுகின்ற துன்பத்தில் அவர்களோடு இருக்கின்ற விஷயத்தையும் அவர்கள் தனிமையாக இருக்கின்ற போது நோயில் இருக்கின்ற போது அவர்களோடு அமர்ந்து இருக்கின்ற அந்த பழக்கத்தையும் மனிதர்கள் முழுமையாக விட்டுவிட்டு உலகம் எதையோ அவர்கள் அவர்களுக்கு சாதித்து கொடுத்து விட வேண்டும் என்று நேரமே இல்லை என்று கூவிக்கொண்டு ஓடுகின்ற மனிதர்கள் என்று ஏராளம் ஏராளம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்று சொல்லுகிறார், நேராக நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட. ஆண்டவர் நம்மிடம் இதற்கு கணக்கு கேட்பார், உன் தாயையும் தந்தையை நீ மதித்து நடந்தாயா என்று கணக்கு கேட்பார். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றன. இந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடித்து இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவரின் குரலுக்கு இந்த செவி சாய்ப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தை, நீ போற்றுகிறோம், நீ புகழ்கிறோம், நீ ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோரை மதித்து நட என்று சொல்லுகின்ற இறைவாக்கை பல்வேறு இடங்களிலே திரித்து வாழ்கின்றவர்களை சுட்டிக்காட்டுகிறேன். ஆண்டவரே, பெற்றோர்களை எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க நாங்கள் உரிமை உடையவர்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். பணமும் பொருளும் உலகமும் வாழ்க்கையே என்று அழைத்து கொண்டிருக்கின்ற நேரங்களிலே எங்களோடு நீ நடந்து வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எங்களோடு தங்குமாறுகளை, எங்களுடைய பெற்றோரை, வயோதிகர்களை, நோய்வாய்ப்பட்டவர்களை, துன்பத்தில் உழல்கிறவர்களை, தனிமையில் தவிக்கின்ற ஒவ்வொரு முதியோர்களையும் வயதானவர்களையும் உமது அருளினாலும் பாதுகாப்பினாலும் வைத்து காப்பீர். அன்னை மரியே, எங்கள்